ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க. நம்மளோட மாடி தோட்டத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா என்னென்ன செடிகள் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போதான் வந்து சேலஞ்ச் வீடியோ விட்டுருக்கோம், முடிச்சிருக்கோம். ஸோ கொஞ்ச நாள் வந்து டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சேலஞ்சில் உங்க எல்லாருமே மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நிறைய வ்ளாக்ஸ் வந்து டெய்லியும் நான் வந்து கொடுப்பேன். இப்போ வாங்க நம்மளோட செடிகள் எல்லாமே பார்க்கலாம். வாங்க இந்த சைடு சுத்தியிலும் வந்து வச்சிருக்கோம் இல்லையா, டெய்லி நீங்க வந்து வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த சைடு இப்படி இந்த பாதியிலேருந்தே போகலாம், ஏன்னா சுத்தியிலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி. நம்ம பார்த்துருப்போம் நிறைய, அதுல வந்து இப்ப சமையல் எல்லாம் காட்டிட்டு இருக்கேன் இல்லையா, வெண்டைக்காய் சமைக்கிற மாதிரி. இங்க பாருங்க, இப்ப கூட வந்து வெண்டைக்காய் வந்துட்டு இருக்கு, நிறைய வெண்டைக்காய் இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. இது மாதிரி நாங்க முன்னாடி உள்ள வீடுகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போட்டிருக்கேன் நான் வந்து மாடிய தோட்ட வீடியோஸ் எல்லாமே. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. ஏன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மாடி தோட்டத்திலே வந்து போடுறோம். என்னோட அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாய குடும்பம்ன்றனால அவங்களுக்கு அந்த விவசாயம் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அதனால அவங்க ஃப்ரீ டைம்ல ஃபுல்லாமே இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்க. வாங்க நெக்ஸ்ட் இந்த சைடும் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி தான் வந்து வச்சிருக்கோம். இந்த சைடு எல்லாம் காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த வெண்டைக்காய் மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது இப்படி இருக்கு இல்லையா, நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாயிடும் ரொம்பவே, ஏன்னா காத்துல வந்து பெருத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய காய்கள் வந்து இங்க இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தா ஸ்டாண்ட் வேற இருக்கு. வாங்க இந்த சைடும் ரெண்டு தொட்டியில வந்து வச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய செடியா இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கு, ரெண்டு மூணு தொட்டி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பரவா தெரியுதாப்பா, இது வந்து கற்பூர வள்ளின்னு சொல்லுவோம்ல, ஓம வள்ளின்னு சொல்லுவோம்ல, அது வந்து வச்சிருக்கோம். இது வந்து வாசமே ரொம்ப நல்லா இருக்கும், இதோட வாசமே. இது வந்து சளிக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து இடிச்சு கொடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்கண்டு, சும்மா நார்மலா ஒரு நம்ம மாம்பழம் சாப்பிட்டுட்டு ஊண்டி வச்சது ஒரு கொட்டைய, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்திருக்கு பாருங்க. இதை வந்து தரையில வச்சோம்னா சூப்பரா வந்து வரும், சரி ஊருக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இது வந்து நித்திய கல்யாணி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கலர் வந்து ரெண்டு மூணு டைப்ல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு மாங்கண்டு தான். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா துளசி செடி. டெல்லியில பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லயுமே இந்த துளசி செடி வந்து பாத்தீங்கன்னா அதிக லெவல வச்சிருப்பாங்க, பூஜையும் பண்ணுவாங்க. இந்த துளசி செடி இல்லாம நான் வந்து எந்த வீட்டையுமே பார்த்தது இல்லை, எல்லார் வீட்லயுமே இந்த துளசி செடி மட்டும் வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு மூணு வகையான கருப்பு கருந்துளசின்னு சொல்லுவோம்ல, அந்த துளசி நார்மல் துளசி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு 10 செடிக்கு மேல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து இந்த வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா நான் தண்ணியில வந்து பிச்சு போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, ஒரு கிரீன் டீ மாதிரி. கிரீன் டீல நிறைய ஃப்ளேவர்ஸ் வருது இல்லையா, அது மாதிரி இந்த லெமன் கிராஸ் இது பேரு. நல்ல ஸ்மெல் வந்து இந்த லெமன் ஸ்மெல் வரும், இதை லைட்டா பிச்சுட்டு நம்ம தண்ணியில போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இதுதான் அது. இன்னும் நான் வந்து முன்னாடிதான் நாங்க குடிச்சிருக்கோம், அகைன் நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணும்போது இது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த சைடு வரலாம். ஃப்ளைட் வேற போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த சைடு வந்தாச்சு, அந்த சைடு கொஞ்சம் ஷேடோ மாதிரி இருந்ததா உங்களுக்கும் கிளியரா தெரியாது. இந்த சைடு வந்து பாருங்க, இந்த சைடு நல்லா குண்டு மல்லி, நல்ல பெரிய பெரிய மல்லி பூவு. நிறைய இப்போ சாமி கும்பிடும் போதெல்லாம் நான் வந்து காமிச்சிருப்பேன் இல்லையா, அதுதான் வந்து. இங்க பாருங்களேன் எவ்வளவு பெருசு, ஒரு பூவே பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடே பாத்தீங்கன்னா நிறைய இந்த நித்திய கல்யாணி பூ தான் வந்து வச்சிருக்கோம். சில டைம் இதுவுமே நாங்க வந்து சாமிக்கு வந்து வைப்போம். நல்ல காத்து வந்து அடிக்குது பாருங்க, சிலு சிலுன்னு பாத்துப்பா, சிலு சிலுன்னு நல்லா வந்து காத்து அடிக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நெருக்க நெருக்கமா இருக்கனால மல்லிகைப்பூ செடியே ரெண்டு மூணு வந்து இருக்குது, அதனால வந்து கொஞ்சம் நெருக்கமா வந்து தெரியுது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு வெண்டைக்காய் செடி தான் வந்திருக்கு, இதுலயுமே காய் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு இந்த ஒரு 6 மாசத்துக்கு இல்ல, ஒரு 3 மாசத்துக்கு மேல நம்ம வீட்டுல வெண்டைக்காய் வாங்கவே தேவையில்லை. இதுல வர்றதே வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லுவாங்கல்ல,
இந்த புளி குழம்பும் புளியோதரை தான் மாதிரி எங்க வீட்டுல வெண்டைக்காய் வெரைட்டிஸா தான் இருக்கும். அந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. அதுவும் நம்ம வீட்டுல விவசாயம் பண்ணி சாப்பிடுறதுன்றது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி முன்னாள்லாம் கத்திரிக்காய் வந்து வச்சிருந்தோம். கத்திரிக்காவும் இப்பயுமே இந்த சைடு இருக்கு காட்டுறேன். அதுலயுமே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நாங்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாம்பார்ல போடுறது, புளி குழம்புல போடுறது, பொரியல் பண்றதுன்னு அதே வந்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அதை சலிக்கவே சலிக்காது. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து பண்றது இல்லையா, விவசாயம் பண்றது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் கூட. அதுக்கப்புறம் இந்த சைடு பேக் சைடு வந்து பாத்துருந்தீங்கன்னா வீடியோஸ்ல காமிச்சிருப்பேன் இல்லையா, நிறைய ரோஸ் தான் பறிக்கிற மாதிரியே காமிச்சிருப்பேன்ல சாமிக்கு. இதுதாங்க இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ரோஸ் வந்து பூத்துருச்சு. இந்த செடி நல்லா பெருசு, அதுவாவே நிறைய வந்து விழுது விட்டு விட்டு வருது. இல்லைன்னா அந்த சொல்லுவாங்க பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி மாதிரி கூட உருவாகுது. அந்த பூவோட இது விதை விழுகிறதா என்னன்னு தெரியல, ஆனா சூப்பரா நிறைய பாருங்க. இங்கேயே பாருங்க நாலஞ்சு செடி வந்துருச்சு பாருங்க. ரோஸ் செடி இது வந்து வேற கலரு, கொஞ்சம் ஒயிட் கலர் வரும், ஒரு இது பிங்க் கலர் மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்ல வந்து இருக்கு இல்லையா. ஆனா முன்னாடி வந்து நல்லா பெருசு பெருசா பூத்தது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா பூத்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பூக்குது நிறையா. அதுக்கப்புறம் இந்த சைடு வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குடமிளகாய்னு சொல்லுவாங்க, கேப்சிகம் குடமிளகாய். இதுவுமே பாத்தீங்கன்னா அப்படிலாம் வந்து எல்லா இடத்துலயும் வந்துடாது இது. ஆனா எங்களோட மாடி தோட்டத்துல வந்து வந்துச்சு. இது வந்து சீசனுக்கு ஏத்தாப்புல வர்றது தானே. இருந்தாலும் அம்மாச்சி வந்து வச்சு பார்ப்போமேனு வச்சாங்க. அவங்களோட கைக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நல்லாவே வரும். அப்படிங்கும்போது நிறைய குடமிளகாய் எல்லாம் நம்ம வந்து பழைய வீடியோஸ்ல நான் காட்டியிருக்கேன். இதுல இருந்து பறிச்சு நாங்க வந்து சமைக்கிற மாதிரி அது குடமிளகாய். இப்ப கூட இந்த வந்து பூ விட்டுருக்கு பாருங்களேன், சின்ன சின்னதா ஒயிட் கலர்ல. இதுதான் இது வந்து காய் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பெருசு பெருசாவே வந்திருந்தது, இப்பதான் வந்து பூ விழுது. இது வந்து காட்டுறேன் நான். அடுத்து வந்து பூ பூத்துருச்சு இல்லையா, நீ காய் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க கருவேப்பிலை செடி வந்து வச்சிருக்கோம். முன்னாடி இருந்த வீட்டுலனா பெருசா இருக்குமா, எல்லா சமையலுக்கும் எடுத்து போடுவோம். நம்ம சமைக்கிற சமையலுக்கு எல்லாம் டெய்லி போட்டோம்னா இது மொட்டையாயிரும்னே நான் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை அந்த அளவுக்கு பறிக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு இதுதானே இருக்கு. முன்னாடி இருந்த வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரியதா வச்சிருந்தோம் நாங்க. இது வந்து ஒரு செடி இருக்கிறதுனால நாங்க அந்த அளவுக்கு வந்து அதனாலதான் யூஸ் பண்றது இல்ல. கண்டிப்பா தேவைன்ற பட்சத்துக்கு மட்டும்தான் எடுத்துப்பேன். இல்லைன்னா அந்த பக்கத்து வீட்டுலலாம் கூட இருக்கு, அவங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த செடி வச்சிருக்காங்க. ஆனா நம்மளோட நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாம் நம்ம கருவேப்பிலை போடாம இருக்க மாட்டோம் இல்லையா. அதனால நிறைய பறிச்சு நாங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த சைடு வாங்க. இந்த சைடு வந்து ஒரு துளசி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கத்தாழ செடி, துளசி கத்தால இந்த நித்திய கல்யாணி தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு மாங்கண்டு தான் வந்து இருக்கு. இது எல்லாமே சும்மா நார்மலா சாப்பிட்டுட்டு ஒரு கொட்டையை வந்து ஊண்டி வச்சதுதான். அதுக்கப்புறம் இந்த சைடு வாங்கலப்பா. கீழே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி ஆரஞ்சு பழம் மாதிரி இப்படி வந்து வரும். அது வந்து எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கேட்டுக்கிட்ட விட இருக்குது. அது வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். குட்டி குட்டி ஆரஞ்சு மாதிரி இருக்கும், சின்னதா வந்து அதுதான் இந்த இது. அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா புதினா பாருங்க, எவ்வளவு புதினா இப்பதான் வந்து வருது. நிறைய பறிச்சாச்சு முன்னாடி. இது வந்து புதினா செடி. அதுக்கப்புறம் இந்த நித்யா கல்யாணி தான் நிறைய இடத்துல வந்து அவங்களாவே விதை வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாருங்க வாழைமரம் மூணு நாள் வந்து வந்திருக்கு பாருங்க. அது ரொம்ப சின்னதா இருந்தது இந்த வாழைமரம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு பெருசு பெருசா. நாங்க வந்து இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை இதுக்கெல்லாம் விரதம் எடுப்போம் இல்லையா, அப்ப மட்டும்தான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் அது ஒரு இதுவா வந்து வச்சிருக்கோம். அதுக்கு இடையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடைமிளகாய் செடியும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு ரெண்டு ரோஸ் செடி. ரோஸ் செடி தான் நிறைய இருக்கு. சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியில வந்து பூவே வாங்க மாட்டோம். நம்ம மாடி தோட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ இந்த மாதிரி நித்திய கல்யாணி அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாமே நிறைய வரும் இல்லையா, அதையே வந்து சாமிக்கு வந்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த சைடு சின்ன மாடிதான், ஆனா அதை நல்லா வந்து கவர் பண்ணிருக்கோம் பாருங்க. நல்லா ஃபுல்லா வந்து செடியாவே வச்சு இந்த மாதிரி செழிப்பா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்னாலே மைண்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி தான் வந்து வச்சிருக்கோம். இந்த செம்பருத்தி பாருங்க சின்ன சின்ன முட்டு வந்து விட்டுருக்குது செம்பருத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹேர் ஆயில் பண்ணும்போது யூஸ் பண்ணணும்னு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க கீழே வந்து பாருங்க கத்திரிக்காய் இப்பதான் வந்து பூ விடுது பாருங்க. கத்திரிக்காய் வந்து பூ விட ஆரம்பிச்சிருச்சு இப்பாருங்க நிறையா. இதுவுமே இனிமே காய்க்கும், நிறைய வந்து காய்க்கும். நம்ம போதும் போதும் சொல்ற அளவுக்கு ஒரு 4-5 செடி வந்து வச்சோம்னாலே போதுங்க நமக்கு. ஒரு 3 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காயே வந்து நமக்கு வந்து போதும். எல்லா குழம்புலயுமே போடலாம். அந்த மாதிரி வந்து வந்துட்டே வந்திருக்கும். எந்த உரமுமே கிடையாது. நார்மலா விதைய போட்டு நல்லா வந்து தண்ணி ஊத்தணும். இந்த வெயில் டைத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 தடவை காலையிலையும் சாயங்காலமும் நல்லா தண்ணி விட்டாலே சூப்பரா வந்து வரும்.
அதுக்கப்புறம் இங்க பாருங்க, மல்லிகைப்பூ செடி தான் இதுவும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மல்லிகைப்பூ, ரொம்ப அடுக்கு மாதிரி இருக்காது, அந்த முன்னாடி காமிச்ச இல்ல அந்த மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். இதுவும் இப்ப வந்து வரல, போன வாரம் கூட இருந்தது. அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா நல்லா பூக்கும், அந்த மாதிரி டைம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்து பூக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு செம்பருத்தி தான் வந்துருக்கு, நல்லா பெருசா வந்துருக்கு பாருங்க. நேற்று ஒரு பூ இருந்தது, நான் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு ஃபுல்லாமே ரோஸ் செடி தான், இது ஃபுல்லாமே ரோஸ் செடி, துளசி இதுதான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தா கத்திரிக்காய் செடி, மூணு இது இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் செடி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்ப நிறைய பூ பூக்குது இல்லையா, குட்டி குட்டி காய் கூட வந்துருக்கு. இங்க பாருங்களேன், குட்டி குட்டியா இருக்கு பாருங்க, அழகா சூப்பரா இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு. நான் ரெசிபிஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இது சுண்டைக்காய் செடி, இப்போ பாருங்களேன் வெயில் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இதுவாயிடுச்சு. இப்போ நாங்க போறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து தண்ணி ஊத்திட்டு தான் வந்து போவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்காய் மரம். கொய்யாக்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறீங்க வெயிட் லாஸ்க்கு எந்த பழம் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொய்யாக்காய் தான். ஏன்னா அதுல இருந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு. இது வந்து நாங்க வந்து தொட்டியில வச்சிருக்கனால இந்த மாதிரி இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரையில வச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து காய் வந்து காய்ச்சிடும். இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி இடம் சுச்சுவேஷன் இருக்கா இதுல வந்து வச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் ஊருக்கு கொண்டுட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. ட்ரெயின்ல ஒரு தடவை கொண்டு போகும்போது கொண்டுட்டு போயிடணும்னு வந்து வச்சிருக்கோம் கொய்யாக்காய் மரம். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அவைக்காடோன்னு சொல்றது. இது வந்து ஒரு வகையான வெளிநாட்டு பழம் தான். இப்ப நம்ம ஊர்களில் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டர் டேஸ்ட் மாதிரி உள்ள வந்து கிரீன் கலர்ல இருக்கும். என்னோட வீடியோஸ்ல ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து சுரண்டி நம்ம வந்து பிரெட்ல அப்பி அப்பி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னு தெரியல, தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த பழம் தான், அவைக்காட பழம். அது இதே மாதிரி ஒரு சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போட்டு ஊட்டினதுதான் அழகா வந்துருச்சு. எங்க அம்மாச்சி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதையும் ஊர்ல கொண்டு போய், ஏன்னா ஊர்ல இப்ப இந்த பழம் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயம் பண்றாங்க. சோ இதை கொண்டு போய் ஊர்ல கொண்டு போய் வச்சோம்னா ஒரு புது விதமான விவசாயமா இருக்கும்ன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா இன்னும் கொண்டுட்டு போக முடியல. இது ஒரு 2-3 வருஷமா நாங்க வந்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வாங்க, இது ஒரு நித்திய கல்யாணி ஒயிட் கலர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்க வந்து கத்திரிக்காய் செடி தான் இருக்குது. அடுத்தடுத்து கத்திரிக்காய் வந்து வருது பாருங்க, கத்திரிப்பு கலர் கத்திரிக்காய். கத்திரிக்காய் ஆக்சுவலா தொடக்கூடாது, நான் உங்களுக்காக காமிக்கிறேன். ஓகேவா, ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். கடைசியா இந்த இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி தான், சூப்பரா இருக்கு பாருங்க, நல்லா பசுமையா. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, சின்னதா ஒரு தொட்டியில தண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. காக்கா குருவிங்களுக்காக தான் வந்து தண்ணி வச்சிருக்கோம். இந்த வெயில் காலத்துல நம்மளே பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி தாகம் எடுக்குது, அவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா. இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் மாடியில ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆடுக்கு குடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்காக வச்சிருக்கோம். அது போக எங்களோட மீன் தொட்டியில வந்து நாங்க மீன் வளர்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்குமே பாத்தீங்கன்னா அது குட்டி போடும் போது இந்த பாசம் கலந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். சோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து வந்து வச்சிருக்கோம் நாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். நல்லா குருவி வந்து நல்லா கத்துறதும், நல்ல ஒரு இளம் காத்து, வெயில் சாஞ்ச நேரம் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது. சோ இதையும் பாத்துரலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க தண்ணி வந்து பிடிச்சிருக்கோம். எப்படின்னா இன்னைக்கு பிடிச்சி வச்சிருக்கோம், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இதை வந்து ஓபன் பண்ணி பாக்குறது. இப்ப பாருங்க, நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்னடா பாசமா இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க, பட் நம்ம வந்து தொட்டியில வந்து மீன் வளர்க்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த தண்ணி வந்து ஒரு மருந்து மாதிரி, ஒரு நல்லது. சோ அதுக்காக தான் ஒரு 2 நாள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சோம்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் இது வந்து வச்சிருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு இது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்தாவது அதை வந்து கத்துக்கிட்டு அதை வந்து பண்ணுவாங்க. சோ இதுதான் நம்மளோட மாடி தோட்டம். கீழே வந்து சில செடிகள்லாம் வச்சிருக்கோம், அதையும் நான் வந்து காட்டுறேன். 2 டேஸ்க்கு முன்னாடி இல்ல, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து வீடியோல பாத்திருப்பீங்க, நம்ம செடி எல்லாம் ஒரு தள்ளி தள்ளி நெருக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா செடி வந்து பாத்தீங்கன்னா வளரும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாயிரும் இல்லையா, அப்படி வந்து வைக்க கூடாது. அது போக இதுல வந்து களையும் உருவாகும் இல்லையா, பக்கத்துல தேவையில்லாத செடிகள் வந்து வளரும். அதை வந்து அம்மாச்சி அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் பறிச்சு போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அவங்க வந்து வச்சிருவாங்க. அதனாலதான் இப்படி வந்து மாறுச்சு. நீங்க ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் வாக்கிங் பண்ணும்போது பாத்திருப்பீங்க, வேற மாதிரி இருந்திருக்கும். அப்பப்ப இதுக்கு வந்து பராமரிப்பும் பண்ணாதான் இந்த மாதிரி செடியை வந்து வச்சுக்க முடியும். சோ வாங்க கீழே போயிட்டு நான் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். மாடியில இருந்து வந்து கீழே வந்தாச்சு. கீழே இருக்க ரூம், அதுக்கும் கீழே ஒரு ரூம் இருக்கு நம்மளோட ரூம். இப்ப மேல இருக்க ரூம்லதான் இருக்கும்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க சாமி கும்பிட வருவோம் இல்லையா, இங்க முன்னாடியே வந்து வெத்தலை செடி தான் வந்து வச்சிருக்கோம். வெத்தலை கொடின்னு சொல்லுவோம்ல, முன்னாடி பாத்தீங்கன்னா காஞ்சிருந்தது இல்லையா, இப்ப கொஞ்சம் மழை பெய்யுது இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இப்பதான் வந்து தளர் துளிர் விடுது. அழகா பாருங்க, இலைகள் காஞ்சு போனதெல்லாம் அம்மாச்சி நிறையவே பறிச்சு கீழே போட்டாங்க. இனி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வரும். இந்த வெத்தலை கொடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து லைட் வெயில் பட்டா மட்டும் போதும், அதிக வெயில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் வந்து கருகி போயிடும். ஸோ அதனாலதான் குளிர்காலத்துல நல்லா இருந்தது, ஆனா கொஞ்சம் வெயிலும் வந்து தேவை நம்மளோட செடிகளுக்கு. இதுவே நான் இப்ப மாடி தோட்டத்திலயே வந்து காமிச்சே இல்லையா நிறைய செடிகள், அதெல்லாம் நீங்க குளிர்காலத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இலை கூட இல்லாம மாறிடும், அந்த மாதிரியா இருக்கும். ஏன்னா செடிகளுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெயிலும் வந்து வேணும், அது வெயில் மழை காத்து இதெல்லாமே இருந்தாதான் அந்த செடி வந்து நல்லபடியா இருக்கும். அதான் இப்ப பாருங்களேன், நல்ல மழை வரவும் சூப்பரா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் நித்திய கல்யாணி, அதுக்கப்புறம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ரோஸ்னு சொல்றது அதுவும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா அங்க வந்து ஒரு இது வச்சிருக்கோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா துளசி செடி, அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா அது பேர் என்னமோ தெரியல எனக்கு, அம்மா செடி கேட்டா தெரியும், மலை வேம்புன்னு நினைக்கிறேன், அது மலை வேம்பு, அது கூட துளசி, ரெண்டு வகையான துளசி. இப்ப வந்து மாடி தோட்டம் பார்த்தோம் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூமுக்குள்ள வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து என்ன வச்சிருக்கோம்னு சொல்லி காமிக்கிறேன். நம்ம வந்து பெரிய ஒரு மீன் தொட்டி வந்து வச்சிருக்கோம், அதுக்கு மேல வந்து குட்டி குட்டி மணி பிளான்ஸ் வந்து வச்சிருக்கோம். இந்த இன்டோர் பிளான்ஸ்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு இந்த கிரீனிஷா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா வந்து இருக்கும். அது போக நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சோ அதனால கிச்சன்ல ஒரு சின்ன சின்ன ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி மணி பிளான்ஸ் எல்லாம் வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த டென்ஷன் இந்த மாதிரி இதுல இருந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து பெரிய மீன் தொட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது பாருங்களேன், இது ரொம்ப நாளா வந்து வச்சிருக்கோம், பெருசாயிடுச்சு பாருங்க மீன் எல்லாமே. பசியெல்லாம் எடுத்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, இங்க வந்துட்டு நம்ம பழகிடுச்சு இல்லையா, நம்ம க்ளோஸ் பண்ணாலே அழகா தண்ணி அடிச்சுட்டு நம்மளை கூப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணும், ரொம்ப அழகா இருக்கும். சம்டைம்லாம் வந்து இப்படி கை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அழகா வந்து விளையாடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தண்ணி சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து சூப்பரா வந்து விளையாடுவாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து விளையாடுறது எல்லாமே. இப்ப வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணிருக்கனால வந்து அப்படி இருக்குது. இது வந்து இன்டோர் பிளான்ஸ், கீழேயும் வந்து இருக்கு, வாங்க அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க ரூம்ல வெளியில வந்து காமிச்சிருப்பேன் நிறைய தடவை, மழை பெய்யும் போதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன் இல்லையா. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மணி பிளான்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் அழகு செடிகள் தான். நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதிக வெயில் அடிச்சதுனால இந்த மாதிரி கருகிருச்சு வந்து பாத்தீங்கன்னா. இப்போ கொஞ்சம் வந்து மழை வரவும் நல்லா தளிர் விட்டு வந்து வருது. இது பாருங்களேன், நல்லா வந்து ஒரு கள்ளி செடி மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கிரீன் வந்து பார்த்துட்டே இருக்கோம்ல, அதனால வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஆகும், நம்ம கண் வந்து ரொம்ப டயர்ட் ஆகும் இல்லையா. நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பிளான்ட்டை வந்து வைக்கும் போது அதை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு சூப்பரான விஷயமாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பாருங்களேன், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டோர்ல வைக்கிறது தான், ஆனா இப்போதைக்கு இந்த கொஞ்சம் மழை கிளைமேட் வந்ததுனால கொஞ்சம் லைட்டா வந்து வெளில வச்சு எடுக்கிறோம். இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து வெளியில வந்து எடுத்து வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே அழகு செடி தான் பாருங்களேன், இது வந்து ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்டுருக்கிறது, ரொம்ப அழகா இருக்கும். முன்னாடி இன்னும் நல்லா இருந்தது, இப்ப வெயில் வரவும் பாத்தீங்கன்னா நல்லா கேப் ஆயிடுச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ்ல எல்லாமே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளவுதான், நம்மளோட செடி ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சாச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுதாங்க நம்ம இன்டோர் பிளான்ஸ் சொல்லிட்டு இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் காட்டணும் இல்லையா. இதை மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நீட்டான லுக்காக வந்து அழகாக வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து வைக்கலாம். இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சோன்னா இன்னும் வந்து அந்த இன்டோர் பிளான்ஸ்லாம் நல்லா வந்து அழகாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த மாடி தோட்டத்தை இன்னைக்கு வந்து டீட்டெயில்டா வந்து காமிச்சிட்டேன், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடி தோட்டத்தை வந்து கிரியேட் பண்ணுங்க, ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸை எந்த ஒரு மருந்தும் இல்லாம அப்படி பியூரா வந்து சாப்பிடலாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்தி இல்லையா. ஸோ அதனால நீங்களும் வந்து மாடி தோட்டம் வந்து பண்ணுங்க, ரொம்ப சின்ன விஷயம்தான், பெரிய விஷயம் கிடையாது. அதுல வந்து டைவர்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம், ஏதாவது நோக்கி ஓடிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் கொடுக்கும் போது நமக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும்,
ஏதாவது ஒரு இதில் கவனம் செலுத்தும் போது மற்ற பிரச்சனைகளை பற்றி நமக்கு வந்து எந்த திங்கிங்கும் வந்து இருக்காதுங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட கவனத்தை செலுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து இருக்கலாங்க. அதுக்காக தான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாடித்தோட்டம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் வந்து பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் நினைக்கிறேங்க. ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.